ஒரு அழகான பழமொழி உண்டு. நம்மளை மாதிரி ஆளை யாரோ ஒருத்தரை பார்த்து தான் சொல்லியிருப்பாங்கன்னு வைங்களே, வாயுள்ள புள்ள பொழச்சுக்கும் பயம். அது உண்மை. ஆனால் சில பேரோட வாய் இருக்கு இல்லையா, அந்த வாயை வச்சு பொழைக்க முடியாது. அந்த வாயால் அந்த புள்ளைய போட்டு பொல பொலன்னு பொழப்பாங்க. அந்த வாய் அப்பேற்பட்ட வாய். இப்போ அந்த வாயுள்ள இன்னொரு புள்ள யார் தெரியுமா, அந்த பொழக்கிற புள்ள. நம்ம உள்ளதா அக்கா குஷ்பு. அக்கா கிட்ட ஒரு கேள்வி. அக்கா இந்த பக்கம் இருந்தாங்கல்ல திமுகவில் இருந்தப்போ, பாஜகவை பற்றி எப்படி பேசினாங்க? பச்சை பச்சையாக தான் பேசினாங்க. ஆனால் பதிலுக்கு அவங்க எப்படி பேசினாங்க அக்காவை? ரொம்ப டார்க்கு பச்சையாக பேசினாங்க. அது அவங்களுக்குள்ள சகச்சு. அதுக்கப்புறம் அக்கா வந்து அவங்களோட எதிர்காலத்தை தேடி எதிர்நீச்சல் அடித்து எவ்வளவு அவங்க காரி துப்புனாலும் பரவாயில்ல, ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனாங்க இல்லைங்களா. இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அந்த இவர் பொன்முடி ஐயா, இது வழக்கு தீர்ப்பு வந்துச்சு இல்லையா, அதில் தாராளமாக எல்லோரும் கருத்து சொல்லலாம். ஆனால் அந்த கருத்தில் இன்னொன்னையும் சேர்த்து கோத்து சொல்லியிருக்காங்க. பத்துருவோமா? பெண்கள் விரும்பும் புதுமையான சமையலறை உபகரணங்கள் வாங்க ஸ்ப்ளெண்டரா கிச்சன். தொடர்புக்கு 9445548484. மதியம் எனக்கு வணக்கம். இது மதியம் தர்பா டா கூத்தறி கோப்பு. இன்னைக்கு ஐயா பொன்முடியோட வழக்கு கிட்டத்தட்ட இத்தனை 2011 போட்டது, ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் இடையில ரெண்டாவது முறையாக தீர்ப்பாயிருக்கு. ஏற்கனவே 2016 ஒரு முறை தீர்ப்பானது. இப்போ அந்த தீர்ப்பை ரத்து பண்ணி புதுசாக இன்னொரு தீர்ப்பை அதே இடத்துல திருத்தி எழுதியிருக்காங்க. இதை பற்றி பல இன்னைக்கு பூரா ஹாட் டாபிக் இதுதான் வைங்களே, எல்லாரும் இதை பற்றி தான் பேசுவாங்க. அப்படி யாரும் பேசாமல் இருக்கலாம் முடியாது. அவங்கவுங்க இதை வந்து கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இதை எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாம், இதை எப்படி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் நாம் நினச்ச மாதிரி சேர்க்கலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாரும் பண்ணுவாங்க. பண்ணணும், அதுதான் அரசியல். ஆனால் அதை தூக்கி கொண்டாந்து அவங்க கூட அப்படி பேசலை சார். அவங்க கூட அதாவது இருக்காங்க, இவங்க வந்து திரும்பி வரமாட்டாங்க, இன்னும் நிறையா பேர் உள்ளே போவாங்க, என்னென்னமோ பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். அது அவங்கவுங்களோட இஷ்டம். இந்த அக்கா இருக்காங்கல்ல குஷ்பு அக்கா, குஷ்பு அக்கா இதை பற்றி தன்னோட சொந்த கருத்தை போகிறாங்க. போகிறப்ப அவங்க பர்சனலாக, அதாவது அவர் பொன்முடி இருக்கார் இல்லைங்களா, அவரை பற்றி என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணியிருக்கலாம். அதாவது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அவர் மேலே உள்ள அந்த வெறுப்புனாலேயோ இல்லை அவங்கெல்லாம் வந்து இப்படி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்களே அப்படின்ற ஒரு எரிச்சல்னாலேயோ அவங்கள ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு உள் மனசில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒட்டுமொத்த வன்மத்தையும் இப்போ கொண்டாந்து கக்கலாம், பர்சனலாகவே கக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஆனால் அக்கா என்ன சொல்லி போட்டிருக்காங்க தெரியுமா, ஊழலின் உருவகமாக இருக்கக்கூடிய அறிவாலயம் திமுக தலைமை கழகம் பிராக்கெட்டில், தப்பு இல்லை. ஆனால் இதை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களா, அவங்க அப்படித்தான் சொல்லிட்டு நாங்கள் மாட்டுக்கு போயிருக்கலாம். இப்போ கூட ஐயா கலைஞரை பற்றி நீங்கள் போடுற ட்வீட்டுன்னு அரசியல் ஆசான் நீங்கள் போட்டிருக்கீங்கள, அரசியல் கற்றுக் கொடுத்தவர் உங்களுக்கு, நீங்கள் சொன்னது தான் இல்லை இதை அப்படியே மாற்றி ஒட்டு மொத்தம். அதாவது நீங்கள் ஒரு மனுஷனை இப்போது ஐயா மோடி ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஐயா மோடி இருக்கார் பாஜகவில் இருக்கார், பாஜகவோட தலைவராக ஐயா நட்டா இருக்கார், பாஜகவோட ஐக்கானா ஐயா மோடியும் ஐயா அமித்ஷாவும் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசண்டாக ஒரு விஷயம் பார்த்தேன், திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு பொண்ணு, கல்யாணமான பொண்ணு, அவர் வந்து அந்த அந்த பொண்ணு குடும்பத்தோட புருஷன், அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் அந்த புருஷனோட அம்மா மாமியார், இவங்கெல்லாம் வந்து ஒரு வயல்வெளியில் வேலை பார்க்குறாங்க. அந்த வயலுக்கு சொந்தக்கார் ஒரு பெரிய மனுஷன், ஒரு 53-54 வயசு, அவர் பாஜகவில் திருவண்ணாமலையில் ஏதோ ஒரு பதவியில் இருக்காப்புல, இருந்தாப்புல அவருக்கு அதை விட்டுவிட்டு வேற ஒரு பதவி கொடுக்குறதா இருந்தாங்க. அங்கே அந்த பொண்ணை பாலியல் அத்துமீறல் பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல இந்த மனுஷன், அந்த பொண்ணை அலறி அடிச்சுட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுது. ஆனால் அந்த கேடு கட்டவன் பதிலுக்கு என்ன சொன்னான் தெரியுமா,
பழகிக்கம்மா, அவர் நம்ம ஓனர், நாம் அவரை மீற முடியுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த இது அவன் அது அந்த ஓனருக்கு தெரிஞ்சோன்னே, பாஜக நிர்வாகி 52-53 வயசு, பெரிய மனுஷன், பதவியில் இருக்கிறார், இருந்தாப்புல. அவர் வயல்வெளியில் அந்த பொண்ணை வச்சு நாசம் பண்ணார். வயலில் விவசாயம் தானே பண்ணுவாங்க, இவர் வேறு பண்ணியிருக்கார். இப்போது இந்த பேச்சுகள், இப்போது இந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி ஏகப்பட்டது கேள்வி போகிறோம். நம்ம எல்லாருக்கும் பரவலாக தெரிஞ்ச இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன்னு, என் கூட நீ இருக்கலைன்னா உன் வீட்டுக்கு காலையில் ஈடி வரும்னு சொல்லி பச்சையாக மிரட்டி இருக்கார் ஒரு பாஜக தலைவர். பாஜக தலைவர் இன்னும் சில பேரை உங் நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது, சசிகலா புஷ்பாக்கா என்ன நடந்ததுன்னு தெரியும் இல்லையா? வானதி சீனிவாசன் அக்கா வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? அதை பார்க்குறப்ப எங்களுக்கு இல்லை, அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? இன்னும் எவ்வளோ இடங்களில் சார், ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இருந்தது இல்லையே, ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு செத்து போச்சு. ஆக்சுவலாக அவங்க கொண்டுட்டாங்க, அவசர அவசரமாக அந்த பொண்ணோட பாடியை எரிக்கிறாங்க. எரித்ததுக்கப்புறம் எவன் இந்த வேலையை பார்த்தாலும் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஊரே போய் கேட்கறதுக்காக போகுது. அதுக்கு ஆப்போசிட்டாக ஏந்திக்கிட்டு வந்தாங்களே பார்க்கலாம். அந்த கொடுமை வேற எங்கேயாவது நடந்திருக்குமா? இப்போ இதுக்கு ஒட்டு மொத்தமாக இதையெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்குறப்போ பாஜக ஒரு பாலியல் குற்றவாளிகளின் கூண்டு. டெல்லி பாஜக தலைமை கழகத்தை சொல்லலாமா, தகுமா? தகுமான்னு கேட்குறேன். இதுக்கு நீங்கள் ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் சொன்னதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். எந்த அழகில் நீங்கள் அதை சொன்னீங்க முதல்ல, எந்த ஆங்கிளில் முதல்ல அதை சொன்னீங்க, இது வரைக்கும் என்னென்ன குற்றங்கள் அங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கு? பாஜகவில் கலெக்ஷன் நிலத்தை ஆக்கிரமித்து கலெக்ஷன் பண்ணி ஓடி போயிட்டாங்க தெரியுமா? நிலத்தை ஆக்கிரமித்து அதுக்கு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு ஓடிட்டாங்க. இப்போ ஆருத்ரான்னு ஒரு கேஸ் இருக்குது, அந்த ஆருத்ரா கேஸை கோழி அடகாக்குற மாதிரி அடகாக்குறது யார்? இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் யாருக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நமிதாக்கா, நமிதாக்கா அவங்க ஹஸ்பண்டு தொழில் முனைவோர் கூப்பிட்டு வச்சு போனாங்களே, தேசிய கொடியை வச்சுக்கிட்டு போனாங்களே, அதுக்கு இல்லை அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அவங்க மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க. ஒருவேளை அந்த மேல்முறையீட்டுக்கு போனது அவங்களுக்குள்ள இங்கே இப்போ கொடுத்த தீர்ப்பை மாற்றி எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கங்களே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கழுத்து எப்படி இந்த பக்கம் திருப்பிக்கலுமே இல்லைங்க. கேட்குற நான் சொன்னது தப்பு, நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவீங்களா? ரொம்ப ஈஸியாக சொல், அதாவது ஒட்டு மொத்தமாக எதுனா பிராண்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம முத்துரை குத்தலாம், ஸ்டாம்ப் பண்ணிக்கலாம். இதை இது உண்மையிலேயே இதை வேறு யாரும் சொல்லியிருந்தா கூட அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட்டிருக்க மாட்டோங்க்கா. நீங்கள் சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்களா? எதுக்கா இங்கே ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், மணிப்பூர் விஷயத்துக்கு எவ்வளோ மழுப்புனீங்கன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். மணிப்பூர் விஷயத்துக்கு அதுக்கு ஏங்க நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா, எங்களுக்கு யாரும் கம்ப்ளைண்ட்டு பண்ணல, நாங்கள் ஆக்ஷன் எடுக்கலை. எப்படி இன்றைக்கி இவர் பொன்முடிக்கு வந்த தீர்ப்புனால நியாயம் ஜெயிச்சிருச்சு, மணிப்பூருக்கு அங்கே இருந்ததில் மானம் போனதில் உங்கள் நியாயம் வந்து அதை விட பயங்கரமாக ஜெயிச்சிருச்சு, யாராச்சும் வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்தா தான் அந்த NCW வந்து ஏதோ ஒரு இது NWC ஏதோ ஒன்று தேசிய மகளிர் ஆணையம் அப்போ தான் போய் ஆக்ஷன் எடுப்போம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இல்லையா? நீங்கள் விமர்சிக்கலாம், எந்த விதமான குறையுமே கிடையாது, அதை யாரும் தப்பு சொல்ல போகிறதே கிடையாது. ஆனால் ஒட்டு மொத்தமாக இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த லேபிளை போட பார்க்குறீங்க இல்லைங்களா? இதெல்லாம் வந்து எங்கே அங்கே போய் நல்லா, ஆனால் பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க, ரொம்ப நல்லா வளர்த்து இதுக்கு தான் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உன் புத்தி என்னங்கிறது இங்கே தெரிஞ்சு போச்சு இல்லையா? அது இதையும் சேர்த்து சொல்கிறாங்க, சேரி பிஹேவியர்
பேசின ஆள் தானே நீங்கள். அதுக்கப்புறம் அந்த சேரியை நான் ஃப்ரெஞ்சில் சொன்னேன், ஸ்பானிஷில் சொன்னேன், ஜாப்பனீஸில் சொன்னேன். இப்போ ஏற்பட்ட ஆளுகிட்டேருந்து நம்ம வேறு என்னத்தை எதிர்பார்க்க முடியும், என்னத்தை எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்கள். ஆனால் பரவாயில்ல, அக்கா அவங்க மனசில் உள்ளத்தை எல்லாத்தையும் அவங்க பாவம் எத்தனை நாளாக உள்ள தேக்கி வச்சுருந்தாங்கன்னு தெரியல. இப்போ இது எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். இதை எலெக்ஷனுக்கான ஒரு போஸ்டாவோ இல்லை எலெக்ஷனுக்கான ஒரு பேனராகவோ ஒரு ஃப்ளெக்ஸாகவோ நீங்கள் பார்க்கலாம். இதை இப்படியே தானே, இப்போ எதுக்கு இவங்க இருந்திருந்தாப்புல திருப்புன்னு இதை தூக்கிட்டு வர்றாங்க இங்கே? மற்ற இந்தியாவில் இருக்க நடந்த அத்தனையும் இந்த நினச்சி பார்க்கலாம். இது சிஏஜியில் 7.5 லட்சம் கோடிடா எவ்வளோச்சும் அதை இதை இதை பற்றி இதை பற்றி எவ்வளோச்சும் பேசுறீங்களா இது வரைக்கும்? எங்கேயாச்சும் யாராச்சும் ஒரு வாயை திறந்துருப்பீங்களா? 7.5 லட்சம் கோடி என்னடா ஆச்சு? அதை கேட்டிருந்து நீங்கள் இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்லையே. ஆனால் அதை கேட்டது தானே மொத்தமாக அங்கே முடிச்சிட்டாங்க சிஏஜி அப்படியே. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, உங்களை மாதிரி ஆட்களை தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்க மாட்டேங்கிறாங்களேப்பா. உண்மையிலே ஒரு நல்ல ப்ராடக்டை மிஸ் பண்ணல நம்ம. எப்படி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்களேன். ஆனால் அவங்க யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அக்கா இதை நல்லா யூஸ் பண்ணுறாங்க. பரவாயில்ல, இப்படியே பண்ணி எப்படியாவது வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் பண்ணிங்கனுக்குள்ள எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் உட்காந்துருக்கிய பார்த்தீங்களா, அதை நினச்சா தாங்க சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே இவ்வளோ தூரம் நியாயத்துக்காக இறங்கி இவ்வளோ கொண்டாடுறீங்க இல்லைங்களா? ஒரே ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையும், வெறும் எதிர்கட்சி எதிர்க்கிறதுக்காக மட்டுமே உட்காந்துருக்கீங்களா? மக்களுக்காக நீங்கள் இறங்கி செஞ்ச நல்லது என்ன? மக்களுக்காக அதை ஒன்று சொல்லிடுங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு மக்கள் நல பிரச்சனைக்கு தமிழ்நாட்டிலேயே நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம்ப்பா, ஒட்டுமொத்த பாஜகக்காரங்களையும் சேர்த்து கேட்குறோம். ஒருத்தர் எப்போ பாரு, கோயில் குளம் சாதி மதம் அதுக்கப்புறம் இந்த ஊழல் இதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ நீங்கள் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் போட்டு ப்ரெஷர் போட்டு அவங்களாம் செஞ்சாங்க, இதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? இல்லை பேசாமல் லாயருக்கு படித்து டப்பு டப்புன்னு ஏதாச்சும் ஒரு நீதிபதி ஆயிருங்க போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை முடிஞ்சிச்சு. கொண்டாந்து இங்கே அள்ளி தெளிக்கிறிய பற்றியலா? பரவாயில்ல இருக்கட்டும், அந்த ஒரு அல்ப சந்தோஷம் உங்களுக்கு கிடச்சிட்டா எங்களுக்கு சந்தோஷம் தாங்க. நன்றி.